எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஸ்ரீதர். நானும் உங்களை மாதிரி தான் ஒரு நல்ல வாழ்க்கையில் இருந்துட்டு நகர்ப்புறத்திலே பிறந்து நகர்ப்புறத்திலே வளர்ந்த ஒரு பையன். வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது, வீடு இருந்தது, நல்ல மனைவி, குழந்தைகள், நல்ல செல்வம், காரு எல்லாமே இருந்தது. ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் எங்கேயோ தொலைத மாதிரியே தோணுச்சு. நம்ம நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழற மாதிரியே தோணுச்சு. சரி, இதெல்லாம் எப்படி, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு தேடுதலில் போனேன். அப்போ தான் எனக்கு புரிய வந்தது, நம்ம தேவையில்லாமல் வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்கோம். நாலு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு அந்த நாலு பேருக்காக நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு நம்ம நிற்கிறோம் அப்படின்னு எனக்கு வந்து புரிய வந்தது. அந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் சரி, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு எண்ணம் என் மனசில் இருந்துச்சு. இந்த மாதிரியான எண்ண அலைகள் வந்து நான் காலேஜ் படித்து முடித்ததுலேருந்தே இருந்தது. ஆனால் வந்து ஒரு 7-8 வருஷம் ஆச்சு எனக்கு வந்து என் வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு எனக்கு 7-8 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் ஆச்சு அது வந்து நம்ம இதுதான் வேணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதை அடையிறதுக்காக நோக்கி ஒரு பயணத்துக்கு ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பயணத்தை தொடர்ந்து இப்போ ஒரு 3 வருஷமாக நாங்கள் போயிட்டுருக்கோம். இதை தான் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நம்ம பண்ணையில் இருக்க ஒரு 10 விஷயங்களை பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு 10 லிஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். அது வந்து ஃபாரஸ்ட்டு, அதுக்கடுத்தபடியாக சோலார் பவர், அடுத்தபடியாக அசோலா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மாடு, ரேபிட்ஸ், 7வது பாயிண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஃபுட் ஸ்டவ்வு, இண்டக்ஷன் ஸ்டவ், 9வது பாயிண்ட் மட் ஹவுஸு, ஹோம் ஸ்கூலிங். ஸோ இந்த 10 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுட் ஃபாரஸ்ட், உணவு காடுகள். ஒரு முறை வேலை செஞ்சுட்டு பல முறை பயன் அனுபவிக்கிற ஒரு விஷயந்தான் உணவு காடுகள். இந்த உணவு காடுகள் நம்ம பண்ணையில் எப்படி பயன்படுத்துனா, நம்மளுக்கு தேவையான பழங்கள், மருந்துகள் எல்லாமே இதுலேருந்து நமக்கு கிடைக்கும். அதோடு சேர்ந்து வணிக மரங்களும் இருக்குது. ஒரு பழமரம், ஒரு வணிக மரம், ஒரு பழமரம், ஒரு வணிக மரம், இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் நம்ம வந்து காட்டை அமைச்சிருக்கோம். ஒரு 20 வருஷம் கழித்து நம்ம வணிக மரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் முழுதுமாக இந்த உணவு காடு பழமரங்களால் நினைஞ்சிருக்கோம். இந்த உணவு காட்டில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நமக்கு மட்டும் உணவு கிடையாது, நம்ம சுற்றி இருக்க விலங்குகள், பறவைகள் எல்லாத்துக்குமே உணவு கிடைக்கிற மாதிரி நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த உணவு காட்டில் வந்து என்னோடய வாழ்க்கைக்கு அப்புறம் என்னோடய குழந்தைகள், அவங்களோட குழந்தைகள் அப்படியே தொடர்ச்சியாக போகிற மாதிரி ஒரு 150-300 வருஷம் வரைக்கும் பலன் கிடைக்கிற மாதிரி நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த 1 கிலோவாட் சோலார் பேனல் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, வீட்டில் ஒரு மிக்சி இருக்குது, 5 குண்டு பல்ப் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 2 ஃபேன் இருக்குது, இதெல்லாமே பண்ணிக்கிறோம். லேப்டாப்பு, கேமரா எல்லாமே நாங்கள் இந்த சோலார் பேனல் வச்சு தான் சார்ஜ் பண்ணிக்கிறோம். தற்சார்பு வாழ்வியலில் ஒரு சிறப்பு அம்சமாக நாங்கள் கருதுறது வந்து அசோலா. அசோலான்றது ஒரு தாவரம், தண்ணியில் வாழக்கூடிய ஒரு தாவரம். அது வந்து எங்களுக்கு எவ்வளோ பயன் அளிக்குதுன்னா, அது வந்து ஒரு புரோட்டீன் சோர்ஸ், புரத சக்தி, நம்மளோட மாட்டுக்கு உதவுது, நம்மளோட முயல்களுக்கு உதவுது, நம்மளோட வாத்து, கோழி, வான்கோழி எல்லாத்துக்குமே உதவுது. வேறு தீவனம் போடும்போது இதையும் சேர்த்து நம்ம போட்டோன்னா அதோடய புரத சக்தி தேவை வந்து நம்ம ஈஸியாகவே பூர்த்தி ஆகுது. இந்த அசோலாவை வளர்க்குறது ரொம்பவே எளிது. வெறும் மாட்டு சாணியை வச்சு நாங்கள் வந்து அசோலாவை வளர்க்குறோம். நிறைய இடத்துல வந்து அசோலாவை வளர்க்குறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாதி வெயில் பாதி நிழல் அப்படி தான் வளர்க்க முடியும், நிறைய சிரமப்படணும் அப்படின்றாங்க. எங்களுக்கு வந்து அந்த மாதிரி சிரமம் இல்லை, நாங்கள் மொட்டை வெயிலே வளர்க்குறோம். அதுக்கு என்ன காரணம்னா, அசோலாவுக்கு வந்து மாட்டு சாணியும் முருங்கைக்கீரையும் நாங்கள் கொடுப்போம். எந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கணுனாலும் அது எளிதாகவும் நடந்துடணும், விரைவாகவும் நடந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க தவறிடுறோம், என்னென்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எளிதாகவும் விரைவாகவும் நடக்கணுன்னா அதை வேறு யாரோ செஞ்சு நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். அடுத்தவங்களோட உழைப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது வந்து மேடைக்கு பின்னாடி அடுத்தவங்களோட உழைப்பு இருக்குது, ஒன்றுமே இல்லை. இப்போ நம்மளுக்கு சாப்பாடு வேணும், நம்ம ஒரு ஹோட்டலில் போய் டக்குன்னு வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு விவசாயி இருக்கான், அந்த ஹோட்டல்காரன் இருக்கான், கடைக்காரன் இருக்கான், அது கொண்டு வந்து கொடுக்குற ஆள் இருக்கான், அது சமையலுக்கு சமையல்காரன் இருக்கான். ஸோ இத்தனை விஷயங்கள் நமக்கு பின்னாடி நடக்குது. நம்ம காசுன்ற ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நம்ம அதை எதையுமே மதிக்காமல் காசு இருந்தால் எல்லாமே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம். ஆனால் காசு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. என்றைக்குனாலும் நம்மளை அப்படியே புரட்டி போட்டுரும். அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து பணத்துக்கு மேலே இல்லாமல்
சந்தோஷத்தின் மேலே செலுத்தணுன்றதுக்காக இந்த வாழ்க்கை முறையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இந்த வாழ்க்கை முறையில் எல்லாமே ஈஸியாக நடந்துடாது, எல்லாமே கஷ்டப்பட்டு தான் நடக்கும். ஆனால் கஷ்டப்படுறதோடு சேர்த்து இஷ்டப்பட்டும் நடக்கும். அதுதான் இங்கே இருக்க ஒரு வித்தியாசமே. நம்ம எல்லாருமே வேலை செய்கிறோம். எதுக்காக வேலை செய்கிறோம்? அந்த காசுக்காக வேலை செய்கிறோம். அது அந்த வேலையை பிடிச்சி செய்கிறோமா, பிடிக்காமல் செய்கிறோமா, அது நம்ம மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி செய்கிறோமா, தகாத மாதிரி செய்கிறோமா, அது எல்லாமே நம்மளை பொறுத்து. தண்ணி இல்லாமல் நீ அங்கே போய் என்ன பண்ணுவேன்னு எங்கள் அப்பா கேட்டார். அதுக்கு வந்து அப்போ என்கிட்ட பதில் இல்லை. நாங்கள் எல்லாமே கிளம்பி இங்கே வந்தாச்சு. வந்துட்டு சரி நம்ம மரம் வைக்கலான்னு வச்சாச்சு. ஆனால் அப்புறம் தான் வந்து தண்ணி இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வந்தது. அதை சரி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து மழை நீர் சேகரிக்கலான்னு ஒரு குட்டை ஒன்று எடுத்தோம். 30 சென்டில் எடுத்த குட்டையில் அடுத்த வருஷமே மழை பெஞ்சு ஃபுல்லாக ஆயிடுச்சு தண்ணி. அதில் நாங்கள் இப்போது வாத்து இருக்குது, மீன் குஞ்சுங்கள் இருக்குது, அதில் வந்து 2-3 அல்லிப்பூவும் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கோம். பசங்க வந்து போய் குதித்து விளையாடுறதுக்கு ஒரு இடமும் இருக்குது. சாயந்தர நேரத்தில் அமைதியாக வந்து அந்த குளத்தங்கரையில் உட்காந்து நம்ம குருவிகளோட சத்தத்தை கேட்டு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதே ரொம்ப அருமையாக இருக்கும். இயற்கை விவசாயம் செய்யணுனாலே முதல் நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது நாட்டு மாடுன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. சரி அதை நம்ம நம்பிட்டு ஒரு நாட்டு மாடை நம்ம வாங்கிட்டோம். அந்த மாட்டுக்கு நம்ம எல்லாமே வந்து நம்ம பண்ணையிலேருந்து வரணுன்றதுக்காக புல் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம். இந்த மாடு வச்சுக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயன்றதை நாங்கள் வாங்கி வளர்த்ததுக்கப்புறம் தான் அனுபவித்தோம். மாடு வந்து நமக்கு தேவையான உணவை தருது, பாலை தருது, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக அதோட சாணியை தருது. அந்த சாணியை வச்சு தான் இங்கே இருக்க செடிகள் எல்லாமே நல்லபடியாக வளர்கிறதுக்கு ஒரு அருமருந்தாக இருக்குது. உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக நாங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு மிருகம் தான் முயல். முயலை ஏன் தேர்ந்தெடுத்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக குட்டி போடும், ரொம்ப சீக்கிரமாக கறி நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம குடும்பத்துக்கு தேவையான கறியை ஒரு முயலை கட் பண்ணோன்னா கிடைக்கும். முயலை வந்து எங்களோட உணவு தேவைக்காக ஆரம்பித்தோம். ஆனால் இப்போது அது எங்களுக்கு ஒரு வருமானமும் ஈட்டி தருது. முயலிருந்து நல்ல லாபகரமான வருமானம் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். எங்கள் தேவைக்கு போக மீதி இருக்க முயலை நாங்கள் வெளியே கொடுக்குறோம். அதன் மூலிமா முயலுக்கான தீவனம் செலவும் நம்மளுக்கு இல்லை, அதிகமாக வர வருமானம் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. பண்ணையில் நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு பயனுள்ளது. இப்போ நகரத்தில் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழறதை விட, பிடிக்காத ஒரு வேலையை செய்கிறத விட, நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாகவும் நிமதியாகவும் இருக்கிற மாதிரி என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்ருக்கும்போது தான் நம்ம ஏன் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மாதிரி கிராமத்தில் நிமதியான வாழ்க்கையை தேடக்கூடாது அப்படின்னு என்னோடய தேடுதல் ஆரம்பிச்சிது. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடைக்காது. கிராமத்து வாழ்க்கைன்றது நம்ம வந்து கொஞ்சம் உடல் உழைப்பும் தேவை, மனசும் ரொம்ப தைரியமாக இருக்கணும். அது ரெண்டுமே இருந்தால் தான் கிராமத்து வாழ்க்கையில் நம்ம சிறக்க முடியும். சரி இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணல. இது செய்யணும்னு தோணுச்சு, டக்குன்னு இறங்கி செய்கிறோம், நிறைய தவறுகள் செய்கிறோம், அதை எல்லாமே திருத்திக்கிறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் அதை செய்கிறோம். அதனால் வந்து எங்களால் கொஞ்சமாச்சு வெற்றியாக செய்ய முடியுது. எங்களோட வாழ்க்கை முறையை பார்க்குறதுக்காக உங்களை நான் அழைக்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் மற்றவங்க மாதிரி எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அழகான விஷயத்தை மட்டும் காட்டுறதுக்காக இல்லை, நாங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு எங்கள் கூடவே சேர்ந்து நீங்கள் பயணிக்கலாம். நாங்கள் என்ன தப்பு செய்கிறோம்னு நீங்கள் என் கூடவே இருந்து பார்க்கலாம். அதே போல் உங்களுக்கும் இது போல் செய்ய விருப்பம் இருந்தாக்கா நீங்கள் வந்து செஞ்சு பார்த்து அனுபவம் அடையிறத விட என்னோடய அனுபவத்திலேருந்து அதை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டெப் மேலே போய் செய்யலாம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் மேலும் தொடர்ந்து நம்ம பண்ணையை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்மளோட பண்ணையில் புதுசாக சேர்ந்துருக்க ஒரு விஷயம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது பேட்டரி வண்டின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஒரு 2-வீலராக நாங்கள் வாங்கியிருக்கோம். அதை வச்சு நாங்கள் வந்து முயலை கொண்டு போய் விற்கிறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்குது. அது இல்லாமல் சோலார் பேனல் எங்கக்கிட்ட இருக்கிறதுனால சோலார் பேனல்லே சார்ஜ் போட்டோம்னா செலவே இல்லாமல் நம்மளால் நம்மளோட போக்குவரத்தை பார்த்துக்க முடியும். ஆரம்பத்தில் அந்த வண்டி வாங்கிறதுக்கான செலவு மட்டும்தான், மற்றபடி வேறு எந்த செலவும் இல்லாமல் சோலார் பேனல் வச்சே நம்ம பார்த்துக்குறோம். உணவுப் பொருளை தயார் பண்ணியாச்சு, ஆனால் அதை சமைக்கணுமே, சாப்பிட்றோம்னா ஸோ அதை எப்படி சமையல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம விறகு அடுப்பை பயன்படுத்தலான்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிது. மழை பெய்யும்போது விறகு கிடைக்கல, மழை பெஞ்சிட்டே இருந்தனால சமைக்க முடியல. சரி அதை வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் வாங்கணும். ஆனால் கேஸ் விலை எக்கச்சக்கமாக ஏறிட்டே போச்சு. அதை இது என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கணும். இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நம்மளோட சோலார் பேனல்லே டைரெக்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நம்ம வந்து சூரிய ஒளியிலேயே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு தேவை ஏற்படும் போது விறகடுப்பும் கேஸ் ஸ்டவ்வும் பயன்படுத்திக்கிறோம்.
நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கிற காசை முக்கியமாக ஒரு மூணு விஷயத்துக்காக தான் நம்ம செலவு பண்ணுறோம். அதில் முதல் விஷயம் வந்து நம்மளோட வீடு, ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம பசங்களோட படிப்பு, மூணாவது விஷயம் வந்து நம்மளோட ஆரோக்கியம், அதுக்கான மருந்து செலவு. இந்த மூணு விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் சேர்த்து வச்ச காசு எல்லாமே கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இந்த மூணு விஷயத்தை நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படின்றதுக்காக முதல் விஷயமாக நாங்கள் வந்து எங்களோட வீட்டை நாங்களே கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தேடுதல் இருக்கும்போது மண் வச்சே நம்ம கட்டலாம், நம்மளோட நிலத்தில் இருக்க மண்ணை வச்சே நம்மளோட வீட்டை கட்டிக்கலாம். எல்லாருக்குமே இப்போ ஒரு கேள்வி வரும், மண்ணில் கட்டினா மழையில் கரைஞ்சி போயிடாதா? அதே கேள்வி எனக்கும் இருந்தது. ஆனால் மண்ணு கூட பழக பழக அந்த வீட்டை கட்ட கட்ட ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், மண் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அழிக்க முடியாத ஒரு வரம். அதை வச்சு நம்ம என்ன வேணால் செய்யலாம் நம்ம இஷ்டத்துக்கு. அது நம்மளை தாண்டி நம்ம தலைமுறையும் தாண்டி இருக்கும். அது எப்படிங்க தலைமுறையை தாண்டி இருக்கும்னா, நான் என்னோடய அனுபவத்தில் யூகேயில் ஒரு 70% வீடுகள் இன்னும் மண் வீடாக தான் இருக்குது. அது எல்லாமே 150-300 வருஷம் கடந்து இருக்குது. மண் வீட்டில் நம்ம அப்பப்போ நம்ம வேலை பார்க்கணும். நல்லா வச்சுக்கிட்டோம்னா மண் வீடு சாதாரண சிமெண்ட் வீடை விட பல மடங்கு நமக்கு பயன் தரும். அதனால் நாங்கள் எங்களோட பண்ணைக்கு ஒரு மண் வீட்டை கட்டிகிட்ருக்கோம். இது எப்படி கட்டுறோன்னா, எங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டே வரோம். இப்போ ஒரு 25% வீடு கட்டி முடிச்சிருக்கோம், இன்னொரு 75% இருக்குது. பொறுமையாக கட்டி முடிக்கலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்கோம். ஒரு 30-40 வருஷம் லோனில் போய் விழாமல் ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு நம்மளோட வீட்டை நம்மளே கட்டிக்கலாம். இப்போ இருக்கிற கால சூழலில் கல்வின்றது ஒரு அடிப்படையை தாண்டி ஒரு ஆடம்பரமாக மாறிடுச்சு. என் பையன் 2 லட்சரூபா ஸ்கூலில் படிக்கிறான், என் பையன் 3 லட்சரூபா ஸ்கூலில் படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறது பெருமையாக போச்சு. ஆனால் கல்வியோட தரம் குறைஞ்சிட்டே வருது. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப தான் நம்ம வந்து ஹோம் ஸ்கூலிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அறிமுகமாகறோம். அது என்ன ஹோம் ஸ்கூலிங் அப்படின்னா, நம்மளோட குழந்தைகளுக்கு தேவையான கல்வியை நம்மளே கொடுக்கலாம். நானும் படிச்சிருக்கேன், என்னோடய ஒய்ஃபும் படிச்சிருக்காங்க. நாங்கள் சும்மா தான் இருக்கோம் முக்கால்வாசி நேரம். அந்த நேரத்தில் வந்து நம்ம பசங்களை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பாமல் அவங்களுக்கு வந்து டெய்லி பள்ளிக்கூடத்து போய் என்ன படிக்கிறாங்களோ அதே பாடப்புத்தகங்களை வாங்கி நம்மளே உட்கார வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அவங்க வந்து இதே போல் படிச்சுட்டு 10th-12th எக்ஸாமை தனியாராக எழுதிக்கலாம். ப்ரைவேட்டில் அவங்க எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் போகணுன்னு விருப்பப்பட்டால் காலேஜ் எந்த காலேஜ்னாலும் சேர்ந்து போகலாம். அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் வந்து செலவையும் குறைச்சிக்கிட்டோம், எங்கள் பசங்க கூட இருக்கிற ஒரு நல்ல டைமும் எங்களுக்கு கிடைக்குது, பசங்களுக்கும் எங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. நம்ம அம்மா அப்பா நமக்காக நேரத்தை செலவிடுறாங்க. அதனால் நம்ம ஒழுங்காக படிக்கணுன்ற ஒரு கட்டுப்பாடும் இருக்குது அவங்கக்கிட்ட, நல்லபடியாக தான் படிக்கிறாங்க. இந்த ஹோம் ஸ்கூலிங்கில் குழந்தைங்களுக்கு வந்து டிசிப்ளினை விட பெற்றவங்களுக்கு தான் டிசிப்ளின் நிறைய ஜாஸ்தி. ஏன்னா வந்து நம்ம என்ன சொன்னாலும் குழந்தைங்க கேட்டுக்கிறாங்க. நம்ம ஃபோனு பார்த்துட்டு இருந்தோம்னா குழந்தைங்க ஃபோனை பார்க்குறாங்க, நம்ம லேப்டாப் பார்த்துட்டு இருந்தால் லேப்டாப் பார்க்குறாங்க. அவங்க கூட உட்காந்து படித்தோன்னா அவங்க படிக்கிறாங்க. ஸோ பெற்றவங்க தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், டைம் ஒதுக்கணும். குழந்தைங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வருவாங்க. அது வந்து ஒரு ஓகே. இந்த யூடியூப் சேனல் மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, எல்லாருக்கும் எங்களோட வாழ்க்கை பயணத்தை நாங்கள் வந்து டாக்குமெண்ட் ஐயோ தப்பு 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 தப்பு